எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு 15 கொஸ்டின் எடுத்துருக்கேன் நண்பா. இந்த கொஷின் இது இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பிசி எக்ஸாமுங்க சரி, இப்போ நீங்கள் எழுத போகிற ஃபாரஸ்ட் எக்ஸாமுங்க சரி, டிஎன்பிசி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். உங்களோட நினைவாற்றல் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களோட மார்க்கை வந்து உண்மையான மார்க்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஷின் படிச்சுட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கிறேன். ஸோ உங்களோட ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். வேதிப்பொருட்களின் அரசன் எனப்படுவது? சல்ஃபியூரிக் அமிலம். சில பேர் வந்து ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணியிருப்பீங்க, அது வந்து சல்ஃபியூரஸ் அமிலம். ஸோ படிக்கும்போது கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் அமிலம். செகண்ட் கொஸ்டின், திராட்சையில் உள்ள அமிலம்? ஆன்சர் டாட்டாரிக் அமிலம். திராட்சையில் உள்ள அமிலம் பார்த்தீங்கன்னா டாட்டாரிக் அமிலம். தேர்ட் கொஸ்டின், வயிற்றில் அமிலத்தன்மையை குறைக்க பயன்படும் பொருள்? தேர்ட் கொஸ்டின், வயிற்றில் அமிலத்தன்மையை குறைக்க பயன்படும் பொருள்? ஆன்சர் ஏ, பால். ஃபோர்த் கொஸ்டின், வாயு கசிவை கண்டறிய சேர்க்கப்படும் பொருள்? கேஸில் வந்து வாயு கசிவை கண்டறிய சேர்க்கப்படும் பொருள் என்ன பொருள்? இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் சி, எத்தில் மெர்காப்டன். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், புவியில் இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்களின் எண்ணிக்கை? புவியில் இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 92. சிக்ஸ்த் கொஸ்டின், அறை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள உலோகம்? அறை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள உலோகம்? ஆன்சர் டி, மெர்குரி. இது வந்து நிறைய பேர்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும், அறை வெப்பநிலை நீர்மமான உலோகம் என்ன, அலோகம் என்ன. ஸோ அதுக்காகவே இந்த கொஷினை அடுத்த கொஷினாகவே எடுத்திருக்கேன். அறை வெப்பநிலை நீர்மமாக உள்ள அலோகம், அறை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள அலோகம். ஆன்சர் சி, ப்ரோமின். ஸோ இந்த கொஷினுக்கு எதாவது ஷார்ட்கட் வச்சுங்க, இல்லைனா மறந்துடும் நண்பா. அறை வெப்பநிலையில் உள்ள நீர்மமாக உள்ள உலோகம் என்ன, அலோகம் என்ன அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க, இல்லைனா மறந்துடும். அடுத்து எயித்து கொஷின், அதிக உருகுநிலை கொண்ட உலோகம்? ஆன்சர் பி, டங்ஸ்டன். அடுத்து நைன்த் கொஷின், ஒரு சராசரி மனிதனின் உடலில் உள்ள உப்பின் அளவு? ஆன்சர் டி, 250 கிராம். டென்த் கொஷின், பலூன்களில் நிரப்பப்படும் வாயு? ஆன்சர் ஏ, ஹீலியம். அடுத்த 11th கொஸ்டின், ஒளிரும் விளக்குகளில் பயன்படும் வாயு? ஒளிரும் விளக்குகளில் பயன்படும் வாயு? ஆன்சர் கிரிப்டான். ஒளிரும் விளக்குகளில் பயன்படும் வாயு என்னன்னு கேட்டாங்கன்னா கிரிப்டான். 12th கொஸ்டின், டங்ஸ்டன் விளக்குகளில் பயன்படும் வாயு? டங்ஸ்டன் விளக்குகளில் பயன்படும் வாயு? ஆன்சர் ஏ, ஆர்கான். அடுத்து 13th கொஸ்டின், அதிக ஒளிரக்கூடிய விளக்குகளில் பயன்படும் வாயு? அதிக ஒளிரக்கூடிய விளக்குகளில் பயன்படும் வாயு? ஆன்சர் டி, ஜெனான். 14th கொஸ்டின், நீச்சல் குளத்தை சுத்தமாக வைத்திருக்க பயன்படும் வாயு? நீச்சல் குளத்தை சுத்தமாக வைத்திருக்க பயன்படும் வாயு? ஆன்சர் பி, குளோரின். நீச்சல் குளத்தை சுத்தமாக வைத்திருக்க பயன்படும் வாயு குளோரின். அடுத்து 15th கொஸ்டின், இயற்கை வாயு எதன் கலவை? இயற்கை வாயு எதன் கலவை? ஆன்சர் ஏ, மீத்தேன் ஈத்தேன். இயற்கை வாயு எதன் கலவை என கேட்டான்னு பார்த்தோன்னா ஆன்சர் ஏ, மீத்தேன் ஈத்தேன். கண்டிப்பாக உங்களோட மார்க் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.